எக்ஸசைஸ் 8.1 செகண்ட் சம் பார்க்க போகிறோம். நேரியல் தோராய மதிப்பீட்டு முறையில் பின்வருவனவற்றின் தோராய மதிப்புகளை காண்க. யூஸ் த லீனியர் அப்ராக்சிமேஷன் டு ஃபைண்ட் அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் 123 ஹோல் பவர் 2/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து தோராய மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா எந்த மெத்தட்லன்னு பார்த்தீங்கன்னா லீனியர் அப்ராக்சிமேஷன் மெத்தடில். ஸோ லீனியர் அப்ராக்சிமேஷனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, எல்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட், இதுதான் ஃபார்முலா. ஸோ இதெல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும், சரியா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா, எக்ஸ் பவர் 1/ எக்ஸ் பவர் 2/3 ஸ்ட்ரக்சரில் இருக்குது, சரியா? இந்த எக்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, 123 இருக்குல்லையா. ஸோ எக்ஸ் நாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எக்ஸ் அப்படிங்கிறது 123. ஸோ இந்த 123 எப்படி எழுதலாம், 125 - 2 எழுதலாம் இல்லையா. இந்த 125 பேர் என்ன அப்படின்னா எக்ஸ் நாட், இந்த -2 பேர் என்னன்னா டெல்டா எக்ஸ், சரியா? ஸோ எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்ன, 125, டெல்டா எக்ஸோட வேல்யூ -2. ஸோ லீனியர் அப்ராக்சிமேஷன் தோராய மதிப்பு கண்டுபிடிக்க நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வேணும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் நாட் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்ன சொன்னேன், 125 சொன்னேன். ஸோ எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க, 125 சொல்லிக்கோங்க. ஸோ 125 எப்படி எழுதலாம், 5 × 5 × 5, அதாவது 5³ எழுதலாமா. ஸோ இந்த 125 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 5³ எழுதிக்கிறேன், ஹோல் பவர் 2/3. இந்த 3 இந்த 3 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 5² இருக்கும். 5² எப்படி எழுதலாம், 25 எழுதலாம். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கிறோன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கிட்டு அதிலேருந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னா நம்மளுக்கு என்ன தெரியும், எக்ஸ் பவர் 2/3 அப்படின்னு தெரியும் இல்லையா. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வரும். எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வரும். எக்ஸ் பவர் 2/3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பவரில் இருக்க 2/3 முன்னாடி வரும், பவரில் ஒன்று குறையும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், 2/3 இன்ட்டு எக்ஸ் பவர் 2/3 இன்ட்டு எக்ஸ் பவர் -1. இந்த எக்ஸ் பவர் -1 இருக்கு இல்லையா, அதை தனிட்டமாக பிரித்து எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த எக்ஸ் இன்வெர்ஸ் இருக்கு இல்லையா, இதை எப்படி எழுதலாம், 1/x எழுதலாமா. ஸோ 2/3 எக்ஸ் பவர் 2/3 டிவைடட் பை எக்ஸ், இந்த 1/x இன்வெர்ஸை 1/x மாற்றி எழுதும்போது இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸும் தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் தெரியணும். ஸோ இப்போ எக்ஸுக்கு பதில் என்ன போடலாம், எக்ஸ் நாட் போட போகிறோம். எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்னப்பா, 125. ஸோ எக்கெல்லாம் எக்ஸ் எக்ஸ் நாட் பார்க்குறீங்களா, அங்கே என்ன போடணும், 125 போடணும். ஸோ இங்கே போடுங்க, 2/3 எக்ஸுக்கு பதிலாக 125 ஹோல் பவர் 2/3 டிவைடட் பை எக்ஸோட வேல்யூ 125. 125 எப்படி எழுதலாம், 125 ஹோல் பவர் 2/3 ஆல்ரெடி நம்ம சிம்பிளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சு, 25 வந்துச்சா. ஸோ இந்த என்டையர் டைம் எடுத்துகிட்டு என்ன போட்டுக்கலாம், 25 போட்டுக்கலாம், சரியா? இப்போ சிம்பிளை பண்ணலாமா, 4 × 25 = 25, 5 × 25 = 125. மேலே பாருங்கள், 1 × 2 = 3 × 15. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு, 2/15 கிடச்சிருக்கு. ஸோ லீனியர் அப்ராக்சிமேஷனுக்கு ஃபார்முலா என்ன, எல்ஆஃப் எக்ஸ் = எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்க்குனா எக்ஸ் நாட்னா என்ன வந்துச்சுப்பா, 25 வந்துச்சா, அந்த வேல்யூ போட்டுக்கோங்க. ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட்டுக்கு என்ன வேல்யூ வந்துச்சு, 2/15 வந்துச்சு, அதை போட்டுக்கோங்க. இன்ட்டோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்ன வந்துச்சு, 125. இந்த 25 அப்படியே வச்சுக்கோங்க, இந்த 2/15 உள்ள மல்டிபிள் பண்ணால் 2/15 எக்ஸு, திருப்பி இதோட மல்டிபிள் பண்ணால் 2/15 × 125. ஸோ இப்போ 2x/15 இருக்குல்லையே, அதை ஃபஸ்ட்டாக எழுதிக்கோங்க, ப்ளஸ் 25 ரெண்டாவது எழுதிக்கோங்க. இந்த டேர்மு சிம்பிளை பண்ண முடியுதா பாருங்கள், 5வது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம், என்ன வரும், 3 × 5 = 25 × 125. ஸோ இந்த 2 × 25 மல்டிபிள் பண்ணால் 50 × 3. இந்த டேர்ம் கெல்சியம் எடுக்கலாமா, 3 × 25 எவ்வளவு, 75 - 50/3. 75 ல் 50 போனால் 25/3. ஸோ எல்ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, 2x/15 + 25/3 வந்திருக்கு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸுக்கு பதிலாக 123 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அதாவது இங்கே எல்ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், 123 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ 123 ஹோல் பவர் 2/3 எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, எஃப் ஆஃப் 123 ஹோல் பவர் 2/3 எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, எல்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x/15 + 25/3 எக்ஸுக்கு பதில் என்ன போடணும், 123 போடணும். அப்படி போட்டால் என்ன வரும், 2 × x பதிலாக 123/15 + 25/3. ஸோ 2 × 123 என்ன வரும், 246 வரும். அதுக்கு முன்னாடி 3வது வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கனாலே இது 3,
அஞ்சு தடவை வரும், மூணாவது வகைப்பாட்டில் அடித்தா அஞ்சு, இது 41 தடவை வரும். 41 ரெண்டு 82 பை 5 ப்ளஸ் 25 பை 3, அஞ்சுக்கு மூணுக்கு எல்சிஎம் எடுத்தால் 15. ஸோ 82 மூணு தடவை பெருக்கணும்னா 246, 25 அஞ்சு தடவை பெருக்கணும்னா 125. 246 125 கூட்டோம்னா 371 பை 15, 371 15 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 24.733 வரும். ஸோ இதுதான் ஆன்சர். தினேஷ் சென்டம் மேத்ஸ், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் லிங்க்ஸ் மேத்ஸ் வீடியோ கிளாஸஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.